அரிசி உளுந்த பருப்பும் நல்லா ஊறினா தான் நம்மளோட தேன் மிட்டாய் வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அரிசி உளுந்த பருப்பையும் எடுத்து 3 to 4 times நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து தண்ணி ஊற்றி 4 hours இது வந்து நல்லா ஊறட்டும். அரிசி உளுந்த பருப்பும் வந்து நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து அடுப்பு தச்சுக்கலாம் வாங்க. அடுப்பில் நல்லா தீ வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பாத்திரம் அரைச்சாச்சு. நம்ம வந்து 1 டம்ளர் சர்க்கரை 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி சக்கரை பாகு ரெடி பண்ணலாம். ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா சக்கரை பாகை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியே நம்ம சக்கரை பாகு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். மாதிரியே எல்லாத்தையும் நம்ம வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அரிசியும் உளுந்தையும் நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம இதில் நம்ம வச்சு இந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான். நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். ஆனால் அந்த தேன் மிட்டாய்க்கு அந்த கலர் இருந்தால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா கலர் இருந்துச்சு. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது இன்னும் நல்லா ரெட்டிஷ் கலரில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். நம்ம கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளோட தேன் மிட்டாயை ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ஸ்பூனால் தான் வந்து இதை ரெடி பண்ணுறேன். ஏன்னா வந்து இதை கையாலையும் போடுவாங்க, பட் ஆனால் அதை போட்டால் எனக்கு சரியாக வரல. அதனால் நான் ஸ்பூனையே யூஸ் பண்ண போகிறேன். நம்மளோட மாவை எடுத்து எண்ணெய் கடாய்க்குள்ளே நம்ம ஷேக் பண்ணாமல் போட்டோன்னா அது வந்து நம்மளுக்கு அழகான ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். வெள்ளை வந்து நல்லா கிறிஸ்பியான மாதிரி தான் இருக்கும், ஆனால் உள்ளே வந்து வேகாமலே இருக்கும். ஸோ நம்ம வந்து உள்ளே இருக்கிறதும் நல்லா வேகிற மாதிரி எடுத்து வைக்கணும். அப்போ தான் நம்மளோட தேன் மிட்டாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரை பாகுல பொறிச்சு வச்ச பால்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 10 to 20 minutes இந்த சக்கரை பாகுலையே வந்து நல்லா ஊன்னா தான் நம்மளோட தேன் மிட்டாய் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 8 தாங்கக்கா.
உங்களுடைய வந்து விடைபெறுது உங்கள் குரு பிரியா, உங்கள் லட்சபிரியா. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய்.